ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் பீனோ. லெவன்த் மந்த் சாப்டர் 8 எக்ஸசைஸ் 8.2 செவன்த் கொஷின் பார்க்கலாம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2i-j+k, அதே மாதிரி 3i-4j-4k, i-3j-5k ஃபார்ம் அ ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுமா அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொன்னாலே என்ன பண்ணுவோம், பிதாகரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணுவோம். ஏதாச்சும் ஒரு சைடோட ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மற்ற ரெண்டு சைடோட வேல்யூ வந்து என்னென்னா ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஏ வெக்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவோம். அதே மாதிரி இது, அதே மாதிரி இது. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு ஒரு வேல்யூ வேணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த இடத்துல மாடுலஸ் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ மாடுலஸ், ஸோ மாடுலஸ் நம்ம போட்டாலே என்ன பண்ணுவோம், ஐ கோஎஃபிஷியன்ட், ஜே கோஎஃபிஷியன்ட், கே கோஎஃபிஷியன்ட், இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுவோம். அப்போ இங்கே 2 இருக்குது, அப்போ என்ன எடுத்துக்கிறோம், 2² + -1² + 1² அப்போ என்ன கிடைக்கும், 2² + 1 + 1 அப்போ என்ன இருக்குன்னா √6. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணோன்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √6² = 6. நெக்ஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் பி. ஸோ மாடுலஸ் ஆஃப் பி பார்த்தோன்னா ரூட்டு 3² + -4² + -4². ஸோ அப்போ என்ன ஆகும், 3 × 3 = 9 + 16 + 16. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 41. இப்போ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் எடுத்தோன்னா என்ன கிடைக்கும், மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √41² 41. ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகி. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம், சி. அப்போ மாடுலஸ் ஆஃப் சி, அப்போ என்ன கிடைக்கும், √1² + -3² + -5² அப்போ என்ன கிடைக்கும், 1 9 25 அப்போ என்ன கிடைக்கும், √35. இப்போ இதுக்கு என்ன எடுத்துக்கலாம், நம்ம வந்து மாடுலஸ் எடுத்துக்கலாம். ஸோ சாரி, ஸ்கொயர் பண்ணிக்கலாம். அப்போ √35² ஸோ கேன்சல் ஆன 35. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டு இதை ஆட் பண்ணும்போது மூணாவது கிடைக்கணும். கண்டிப்பாக இது ரெண்டே ஆட் பண்ணால் நம்மளுக்கு இது கிடைக்கும், ஓகேவா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்கொயருங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஸ்கொயரையும் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் ஸ்கொயரையும் ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவல். அதாவது இது 41, 6 + 35 = 41. ஸோ 41 = 41. நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்குது, இது ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்குது. எதை பேஸ் பண்ணி அப்படின்னா, சென்ஸ் பை வந்து என்னென்னா தாகரஸ் வந்து என்னென்னா தியரம். ஸோ இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை நம்ம வந்து ட்ரூன்னு சொல்லிட்டோம், ஓகேவா. ஸோ அப்போ இது கண்டிப்பாக என்ன பண்ணும் அப்படின்னா, இது ஒரு ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிளை வந்து என்ன பண்ணும், ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு இப்போ எழுதிக்கலாம். ஸோ தேர்ஃபோர் தி கிவன் வெக்டர்ஸ் ஃபார்ம் அ ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள், ஓகேவா. ஸோ அவ்வளோதான் இந்த க்வெஸ்சன். தேங்க்யூ.